இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற இறைவார்த்தை பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் திருவசனம் ரோமையர் பனிரெண்டு பதினேழு தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் நன்மைக்கு நன்மை தீமைக்கு தீமை என்கிற ஒரு நெறியை நாம் பார்க்கிறோம் ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டிலே அதற்கு மாறான ஒரு நெறியை நம் ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறார் பௌலடியார் சொல்லுகிறார் தீமைக்கு பதில் நீங்கள் தீமை செய்யாதீர்கள் மாறாக நலமானவற்றை நீங்கள் எண்ணுங்கள் கருதுங்கள் அவற்றை நீங்கள் செய்ய முயற்சியுங்கள் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு ஐந்து நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்தில் சொல்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தளச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார் பாருங்கள் நம் ஆண்டவர் சொல்கிறார் தந்தையாகிய கடவுள் எல்லோர் மேலும் நல்லவங்களா கெட்டவங்களா வேண்டியவங்களா வேண்டாதவங்களா தன்னை ஏற்றுக்கொண்டவங்களா ஏற்றுக்கொள்ளாதவங்களா எதையும் பார்க்குவதில்லை எல்லோர் மேலும் கதிரவனை உதிக்கச் செய்கிறார் எல்லோர் மேலும் மழையை பொழியச் செய்கிறார் அதையும் கடந்து நம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்படி நீங்கள் செய்கிற பொழுது நீங்கள் என் தந்தையாகிய கடவுளுடைய பிள்ளைகள் ஆவீர்கள் என்று சொல்கிறார் தொடக்க நூலில் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள் யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எல்லோரும் வெறுத்தார்கள் பகைமை பாராட்டினார்கள் துன்புறுத்தினார்கள் அவனை தூக்கி பாழும் கிணற்றுக்குள் போட்டார்கள் அடிமையாக விற்றார்கள் ஆனால் யோசேப்பு தன் சகோதரர்கள் மீது ஒரு நாளும் பகைமை பாராட்டவில்லை அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றே அவனுடைய வாழ்க்கையில் அவன் கருதினான் ஆகையால் கடவுள் அவனுக்கு செய்த காரியத்தை நீங்கள் பாருங்கள் அந்த யோசேப்பை தந்தையாகிய கடவுள் அந்த எகிப்தினுடைய எந்த தேசத்திலே அவன் அடிமையாக விற்கப்பட்டானோ அந்த தேசமாகிய எகிப்துக்கே அவனை ஆளுநராக உயர்த்தினார் அது மாத்திரமல்ல எந்த சகோதரர்கள் அவனை வெறுத்து ஒதுக்கினார்களோ பாலும் கிணற்றுக்குள் தூக்கி போட்டார்களோ அந்த எகிப்திய வியாபாரிகளிடம் அடிமையாக விற்றார்களோ அதே சகோதரர்களுக்கு அவன் உணவு அளிக்கும்படியாக அவனை உயர்த்தினார் ஆகவே என் அன்பான சகோதரர்களே என் அன்பான சகோதரிகளே நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் தீமை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்கிற பொழுதுதான் நாம் தீமையை நன்மையால் வெல்லுகிறோம் அதைத்தான் ரோமேயர் பனிரெண்டு இருபத்தி ஒன்றில் பவுலடியார் சொல்லுகிறார் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படியாய் நாம் செய்கிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் தந்தையாகிய கடவுளிடமிருந்து வருகிறது தீமை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்கிற பொழுது அதற்கு பலன் நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்து பல நூறு மடங்கான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் மேல் நம் அவர் நம்மேல் பொழிய வல்லவராயிருக்கிறார் ஆகவே ஒரு புதிய நெறியை நமக்கு நம் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு கொடுக்கிறார் என்ன நீரி நாம் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் தீமைக்கு பதில் நாம் ஒரு நாளும் தீமை செய்யக்கூடாது மாறாக தீமைக்கு பதில் நாம் நன்மை செய்வோம் காட் பிளஸ் யூ